வணக்கம் ஆதார மக்களே, நீங்க நம்ம பார்க்க போறது சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ். என்ன வித்தியாசமா இருக்கு? பசங்க எல்லாம் பிடிக்குது, நாங்கெல்லாம் என்ன ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப அள்ளி போட்டு போகும். ரொம்ப சிம்பிள், தேவையான இன்க்ரீடியன்ஸு நம்ம என்ன பண்ண போறோம் அதுக்கு உண்டான ஒரு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிடுற. ஆனியன், பீன்ஸ், கேரட், கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப ஜூலியன் கட்டிங் பேரு நீட்டா வரும். அப்புறம் முக்கியமான ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்கு என்னன்னாக்கா கேபேஜ். இது பேர் சிப்பமேட் கட்டிங் பேரு, நல்லா நீட்டா வரும், அருமையா இருக்கும். அதாவது செஃப்ல யூஸ் பண்ற வேர்ட்ஸ் இதெல்லாம் என் பொண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன். நமக்காக தான் தெரியும், நம்மள பரம்பரை அப்புறம் மெயின் ஜீரா போடு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம். அடுப்பு பத்து வைக்கிறோம், நம்ம சால்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி டைனிங் ஸ்மார்ட் வச்சுக்கிறோம், நல்லா ஃப்ளேம் வச்சுக்கிட்டே, நல்லா ஃப்ளேம் வச்சுங்க, நல்லா உங்களுக்கு புகையில இருமெல்லாம் வரும். அதனால நல்லா வாட் சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சோண்டு ஆயில் வச்சுங்க. ஆயில் வச்சுக்கிட்டு இதுக்கு கடிதம் உளுத்த பருப்பு கடை பருப்பு எதுவுமே தேவையில்லை. ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஆயில் நல்லா ஹீட்டாக வரணும்னா ஜஸ்ட் ஆட் ஆனியன், ஆனியன் போடுறோம். அதோட நம்ம நறுக்கி வச்சுக்க பீன்ஸ் அதையும் போட்டுருவோம். கேரட் போடுறோம், கேரட் போட்டுருவோம். சொல்லாதீங்க, நல்லா ஃப்ளேம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஸ்டார்ட் பண்றது கிடைக்கும்
ஹோட்டல்ல எப்படி கொடுப்போம் அதே மாதிரியே வரும் உங்களுக்கு ரைட்டு. ஏன்னா உங்களுக்கு ஹை பிளேஸ்ல கொடுக்கறதுனால நல்ல ஃபிளேவர் கொடுப்போம். இப்ப என்ன பண்ணுங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சாமிநாத சர்மா. பை பை.